கடந்த ஜூன் மாதம் 100வது வயதில் அடியெடுத்து வைத்து ஹீராபென் இன்று அதிகாலை 3:30 காலமானார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் எழிலரசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் எழிலரசன், இதுகுறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாட்டின் பிரதமர் மோடியினுடைய தாயார் ஹீராபென் அவர்கள் இன்று அதிகாலை உடல்நலக்குறைவால் வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார். அவரது உயிர் உடலை விட்டு பிரித்திருக்கிறது. இந்த செய்தி இன்று அதிகாலையிலேயே நாட்டு மக்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த செய்தியை கேட்டு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, பல்வேறு கட்சியினர், மோடியின் அபிமானிகள், நாட்டினுடைய பிரதமருடைய தாயாருடைய மறைவு செய்தியால் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த நாடும் பிரதமர் மோடிக்கு தங்களது இரங்கலை தெரிவித்து வருகிறது. சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடிக்கு நாட்டு மக்கள் இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். பல்வேறு நாட்டினுடைய தலைவர்கள், சர்வதேச தலைவர்கள், நாட்டில் உள்ள முக்கிய கட்சிகளுடைய அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய புள்ளிகள் பிரதமர் மோடிக்கு உள்ளபடியே மனமுவந்து இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் தனது தாயாருடைய உடலை தனது தோளில் சுமந்து சென்ற அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. இது நாட்டுக்கே ராஜாவானாலும் தாய்க்கு பிள்ளை என்பது போல பிரதமர் மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும், இந்த நாட்டினுடைய உயர்ந்த பதவியில் இருந்தாலும், தனது தாயினுடைய அந்த உடலை தனது தோளில் சுமந்து அவர் அந்த இறுதி மரியாதையை செலுத்திய காட்சிகள் ஒவ்வொன்றும் நாட்டினுடைய குடிமக்களை உருக வைத்திருக்கிறது. ஒரு தாய்க்கு மகன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக பிரதமர் மோடியினுடைய செயல்கள் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த காலத்தில் பல தாய் தந்தையரை மதிப்பதில்லை, தாய் தந்தையரை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்ற விமர்சனங்கள், அது போன்ற ஒரு கலாச்சாரம் மேலோங்கி வரும் நிலையில் தனது தாய்க்கு எந்த அளவுக்கு ஒரு மகன் தலைமகன் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த இறுதி காட்சி இந்த நாட்டுக்கே உணர்த்தி இருக்கிறது, எதிர்வரும் சமுதாயத்திற்கே அது உணர்த்தி இருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹீராபென் அவர்கள் பிரதமர் மோடி எப்போதெல்லாம் தொலைக்காட்சியில் தோன்றுகிறார்களோ அப்போதெல்லாம் அவரை சில நேரங்களில் நாம் பார்க்க முடியும். பிரதமர் மோடி அவர்களுடைய அனைத்து வெற்றிகளிலும் சாதனைகளிலும் அனைத்து அரசு எழிலரசன் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக மாநில செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் முத்தரசன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார், கடந்த ஜூன் மாதம் 100வது வயதில் அடியெடுத்து வைத்த ஹீராபென் இன்று அதிகாலை 3:30 காலமாகியுள்ளார். இது குறித்த தங்களுடைய இரங்கலை பதிவு செய்யுங்க. நமது நாட்டினுடைய பிரதமர் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவருடைய தாயார் 100 வயதை கடந்த நிலையில் கடந்த சில தினங்களாக உடல்நலம் சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பிரதமரும் நேரடியாக சென்று பார்த்திருந்தார். இன்றைக்கு காலையில் பத்திரிகையில் கூட அவர் உடல்நலம் தேறி வருகிறார் என்கிற நல்ல செய்தி வந்த சூழலில் இன்றைக்கு அதிகாலையில் அவர் இயற்கை விட்டார் என்பது மிகவும் துயரமான செய்தியாகும். அவர் குஜராத் பிரதமர் குஜராத் செல்கிற பொழுதெல்லாம் அவருடைய தாயாரிடம் சென்று அவருடைய வாழ்த்துக்களை பெறுவது, குறிப்பாக 100வது வந்த பொழுது நேரடியாக சென்று வாழ்த்துக்களை பெற்று அவரது காலை கழுவி அவருக்கு மரியாதை செலுத்தியது போன்றதெல்லாம் தொலைக்காட்சிகள் பற்றி நாம் பார்த்துருக்கிறோம். அவருடைய தாயாரும் பிரதமர் நரேந்திர மோடி சின்ன வயசாக இருக்கிற பொழுது என்னென்ன யோசனைகள் எல்லாம் சொன்னார், என்னுடைய தாயார் சொன்னார் என்பதெல்லாம் ஏழை இடத்துல பதிவு காட்ட வேண்டும். அதே மாதிரி அவங்களுடைய வீட்டில் பிரதமர் மோடியினுடைய தந்தையினுடைய நண்பர் ஒரு இஸ்லாமியர், அவர் இறந்து விட்ட சூழலில் அவரது பையனை தனது வீட்டுக்கு அழைத்து வந்து மோடியை எப்படி பராமரிக்கிறீர்கள் அதே மாதிரி இந்த பையனையும் நீ பராமரிக்க வேண்டும் என்று சொன்னதை கேட்டு அந்த இஸ்லாமிய இளைஞனையும் தன்னுடைய மகனாக கருதி அந்த தாய் வளர்த்திருக்கிறார். இந்த செய்திகள் எல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் கூறியதாக ஏடுகளில் எல்லாம் செய்திகளை பார்த்தோம். இது ஒரு துயரம் நிறைந்ததுதான். ஒரு நிறைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார், ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவரை அவர் தந்திருக்கிறார். அவருக்கு அஞ்சலி செலுத்திக் கொள்வதோடு அவருக்கு பிரிவால் வாடுகிற திரு நரேந்திர மோடி மற்றும் குடும்பத்தாருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தங்களுடைய இரங்கலை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.